ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி புலாவ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அதில் நெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு இலை, ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பீஸ் வெங்காயம் மீண்டா வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன், வீட்டில் இருக்கா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி மிளகாய் தூள் இது இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன கிளாஸில் தான் ஒரு கிளாஸ் அரிசி போட்டேன். இதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். கால் மணி நேரம் ஊற வச்சு மூணு தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். நம்ம ஒரு விசில் வந்தவுடனே இதை நம்ம இறக்கிக்கலாம். இப்போ விசில் சத்தம் அடங்கிடுச்சு. நம்ம சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சாதம் சூப்பராக வந்துருக்குது. இங்கே பாருங்கள், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நம்மளுடைய தக்காளி புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.